நம்ம சீல் அனீஸ் ஆர்எஸ் இன்ட்ரோ 2.0 2.0 ஏன் கேட்டாச்சுன்னா எல்லாருமே 2.0 2.0 அது ஆரம்பிக்கிறாங்க. அதான் நாங்களும் சும்மா 2.0 அப்படின்னு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கேப் வர விட்டு வந்தோமா. ஆர்எஸ் இன்ட்ரோமெல்லாம் இல்லை, சரி அதான் ஆர்எஸ் இன்ட்ரோ அப்படின்னு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி என்னடா அவனுங்க அதே இதை திரும்ப கொண்டாடுங்கனுங்க அப்படின்னு இருக்கான். ஸோ அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆர்எஸ் இன்ட்ரோ 2.0 அப்படின்னு. இந்த ஆர்எஸ் இன்ட்ரோ 2.0 இந்த இன்டர்வியூவில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே கே காய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் தான். போடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஃபில்ல சாங் அப்படி நறுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாங்கை பார்த்துருக்கீங்கன்னா தெரில, இந்த இன்டர்வியூக்குள்ள சாங் இருக்குது, போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூவை பாருங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் ஃபிலிம் கிரியேஷன் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் சரியா. அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ பாருங்கள். போகலாமா? வணக்கம் சிவன்குமார்ண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு இந்த சாங்கில் இந்த சாங் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியா, எதனால இந்த ஒரு ஐடியா வந்துச்சு நானும் நம்மளும் சாங் பண்ணணும் அப்படின்னு? அதாவது தமிழ் கவிஞர்கள் வந்து சங்க காலத்திலேருந்தே கவிஞர்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போது வந்து பெரிய கவிஞர்கள்னா வைரமுத்து சாரை சொல்கிறாங்க, அதே போல் வந்து அதுக்கு முன்னாடி வந்து வாலி சாரை சொல்கிறாங்க. அதே போல் நான் வந்து ஒரு சமீபத்தில் நேரடியாக சந்தித்த தஞ்சாவூரில் வைத்து சந்தித்த நாமத்துக்குமார் என்ற கவிஞன். இப்போ வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மரணம் நேர்ந்தது. ஆனால் நாமத்துக்குமார் ஒரு சிறந்த கவிஞன் என்பதை நான் என்னுடைய மனதில் பதிவு செய்து கொண்டு அதன் பின்பு கவிதை எழுத வேண்டும் அப்படி ஒரு டாக் என்னுடைய மனதில் இதானது. அதற்கு பின்பு கவிஞனாகலாம் என்று பல்வேறு காகிதத்தை எழுதி எழுதியே தொலைத்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய தொலைச்சு அதை கடைசியாக பண்ணது இதான் போட போடிப்போ போடிப்போ. சரிண்ணா, நல்லா தமிழெல்லாம் பேசுறீங்க, அப்போ என்ன ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் தமிழ்ல ஏதாச்சும் ஈடுபாடு எப்படி இந்த தமிழ் ஆக்கலாம் இவ்வளவு பேசுறீங்க மக்களால் வராது? அதான் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் இந்த அரசியல் கட்சி அப்படின்னு இல்லை, எனக்கு காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் வச்சு அந்த காங்கிரஸ் கட்சியில் என்னுடைய பணி கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் வந்து நான் வந்து அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு பேச்சாளராக அப்படி அள்ளி விட்றீங்க. அதற்கு முன்பு நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ஃபுல்லாக புக் ரீட் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஆமாம், நல்ல ஒரு. அப்புறம் வேறன்னா இப்போ இந்த சாங் இப்போ பண்ணீங்க, இந்த சாங்னா நம்ம போடிப்போ பண்ணீங்க, போடிப்போ பண்ணுறதுக்கு இப்போ ஸ்பான்சர் அதெல்லாமே நீங்கள் சொந்த ஸ்பான்சர் தானா இல்லைன்னா இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் இதாக இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாச்சும் பண்ணாங்களா? அதாவது இந்த சாங் வந்து பண்ணும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நல்ல மனம் படைத்த சில நபரை வந்து என்னால் கண்டுக்கிட முடியல. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கவிதையை நான் வந்து இந்த சாங் வந்து வெளியிடும் போது சொன்னேன். எப்படின்னா நான் வந்து கடந்து வந்த பாதை வந்து பணக்காரன் வீட்டு பளிங்கு கற்களால் ஆனதல்ல, பாதங்களை கிழிக்கும் பாறாங்கற்கள். அதாவது நான் வந்து கடந்து வந்த பாதை என்னன்னு என்னுடைய வந்து இரண்டு பாதங்களை கிழிந்து விழுகின்ற ரத்தம் இந்த பாதையில் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு வேதனைப்படுத்திய ரொம்ப நெருங்கிய நண்பர்களே அப்படி பண்ணியிருக்காங்க. இவன் அதாவது இந்த நண்பர் இப்படி பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி நம்முடைய எண்ணம் இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி அத்தனை நண்பர்களும் என்னை வந்து ஒரு நடுக்கடலில் கொண்டு நடத்தினாங்களே தவிர உதவி செய்யவில்லை. ஆனால் நான் வந்து எதிர்பார்க்காத சில நண்பர்கள் அவர்கள் வந்து நான் வந்து அந்த இந்த இந்த மாதிரிப்பட்ட நண்பர்களை என்ன நினச்சேன்னா இவங்கெல்லாம் இங்கே ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் அவங்க தான் வந்து இறுதியில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க மூலமாக தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி இருந்து பேச முடியும். கண்டிப்பாக. சரி, அப்புறம் இது ஷூட்டிங் எல்லாம் எவ்வளோ நாள் போச்சு? இப்போ போடாப்பொடி இப்போ வச்சு பொடி போகுது, ஷூட் எத்தனை நாள்? ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஷூட் போச்சு. கேமராமேன் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. டைரக்டருடைய ஆக்சுவலாக நான் வந்து ஆக்டர் கிடையாது, எழுத்தாளராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு எண்ணம் தான் இருந்ததே தவிர, ஆனால் வந்து பிக்சரில் நம்ம தெரியணும் இப்படி ஒரு படைப்பாளி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்போ அதான் ஆக்டிங், அப்போ ஆக்டிங் பண்ண காரணம் என்ன? வேற ஆள் பண்ண வேணாம்னா இல்லை வேற யாரும் பண்ண வேணாம், நம்ம சாங் நம்ம தான் போகணும் அப்படிங்கிற காரணமா இல்லை வேற ஏதாச்சும் தாக்கம் ஏதாச்சும் இருக்கா இல்லை இப்படி ஏதாச்சும் தாக்கம் ஏதாவது இருக்கா வேற ஏதாச்சும்? அதாவது இந்த சாங் வந்து இப்போ நம்ம வந்து படைப்பாளி எழுத்தாளர் இந்த சுஜின் குமார் யாருன்னு சொல்லிட்டு வெளிச்சத்துக்கு தெரியணும். ஓ, அதுக்கு வேண்டி. ஆமாம், நிச்சயமாக வந்து எனக்கு சினிமாவில் இல்லை அந்த இது நம்ம சீரியல் இந்த மாதிரி இதில் வந்து எழுத்தாளர் ஆகணும்னா என்னை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா ஃபஸ்ட் நான் வந்து தெரியணும். பாட்டு பண்ற மாதிரி பிளான் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து அதாவது ஒரு என்ன சொல்றான்
எனக்கு வந்து தமிழ்நாடு வந்து தண்ணி அடி அப்படின்னா அந்த அளவுக்கு கேடுகட்டு கிடக்கு. அது கவர்மெண்டே நடத்திட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். சரி, அப்புறம் இது பண்ண அப்புறம் உங்களோட எப்படி ஃபீலிங் எப்படி இருக்கும்? உங்க பாக்குறவங்க எல்லாம் ஏ நம்ம ஊர்ல அப்படி அப்படி ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் வந்து எந்த அளவுக்கு ஜெயிக்கிறதோ தெரியல, ஆனா என்ன வந்து கேவலமா பார்த்த ஒரு குரூப் வந்து முன்னாடி நின்றுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு மனசுல தைரியமும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கு அப்படின்னு. சரி, சூப்பர், நல்ல விஷயம். சரி, அப்புறம் வேற இப்போ கன்னியாகுமரியில் இப்போ நிறைய டீம் இருக்கு, நிறைய இப்போ நிறைய நம்ம ஊர்லாம் நிறைய டீம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ இது பண்ணும்போது நீங்க வேற டீம் அப்ரோச் பண்ணீங்களா? இல்லை இல்லை, நீங்க சொந்தமா நீங்களே எல்லாமே, அதாவது எதுவாக இருந்தாலும் தோல்வியை வெற்றியோ நம்ம எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே எல்லாமே இது பண்ணி அந்த மாதிரி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்படின்னா ஒரு ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் கார் கத்துக்கிட்டதை விட நாமளாவே ஒரு இடத்துல போய் மோதல் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டடி ஆகிறது நல்லா அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால அப்படியே நீங்களே எல்லாமே இப்போ ஒரு ஒருத்தரோட அசிஸ்டண்டாக நம்ம வந்து போய் போய் சேர்ந்து அவங்க மூலமா நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் ப்ரொமோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட 100% வந்து நம்ம வந்து முன்னேற வெளியே வர முடியாது. நம்ம உண்மையான திறமையை வெளி கொண்டு வாய்ப்புகள் கம்மி கம்மி. அதனால இந்த மாதிரி நம்மளே கொண்டு வந்தாச்சும் நம்ம அப்படியே கத்துட்டு வரலாம் அப்படிங்கறனால அப்படி பண்ணது நல்ல விஷயம். வேற இனிமேல் இனிமேல் பண்ற போற இனிமேல் இப்ப அடுத்து நீங்க படைப்பு சொல்றீங்க 3 மாசத்துல கொடுத்துருவோம் அப்படின்னு, அதுக்கு அப்படி அதுல நீங்க தான் பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பிளான் இருக்கு? இந்த இந்த சாங் வந்து நிச்சயமா நான் தான் பண்ணுவேன். அதுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் எல்லாமே நல்ல வெல் ப்ரிப்பேர் ஆகி அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கேமரா முன்னாடியே நிப்போம். இந்த ஒரு சாங் கூட நான் பண்றதா இருக்கேன், நெக்ஸ்ட் வந்து யோசிப்போம் அப்படின்னு உள்ள ஒரு அடிப்படையில் தான் இருக்கேன். ஆனா மேக்சிமம் இப்ப கன்னியாகுமரியில வந்து நிறைய பேர் சாங் பண்றாங்க இல்லையா, இவங்க வந்து லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தால் நான் வந்து ஹெல்ப் பண்றது கண்டிப்பா. லிரிக் ஏதாவது வேணும்னா கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு போடணும் அப்படின்னு ஐடியா இருக்குன்னா லிரிக் வேணும்னா உடனே நம்ம கேகே காய்ஸ் டீம்கிட்ட கேட்கலாம், உடனே பக்கமா பண்ணி கொடுத்துருவாங்க. சரி சொல்லுங்க அப்புறம், உங்களுக்கு இந்த கேகே காய்ஸ் அப்படின்னு நேம் வச்ச காரணம் என்ன? கேகே காய்ஸ்னா நம்ம குமரிபுரி யூனிட் அப்படின்னு உள்ளதை கொண்டு வருவாங்க. அப்படி நம்ம கன்னியாகுமரி டீம் அப்படின்னு வெளியே தெரியணும், வெளியே மதுரை எங்க போனாலும் நம்ம ஊருன்னு தெரியணும். கன்னியாகுமரினா இப்ப வந்து கன்னியாகுமரியோட சிறப்பு நம்ம நிறைய சொல்றோம், ஆனா வரலாற்று காலத்துல சிறப்பு இருந்திருக்கு. எனக்கு வந்து இந்த நான் வந்து இந்த கே கே காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு காரணம், வள்ளுவன் வந்து குரல்கள் படைத்த ஒரு இது. வள்ளுவன் வந்து வள்ளுவனுடைய தனி சிறப்பு இந்த மாவட்டத்துல இருக்கு. இதே போல வந்து தொல்காப்பியம் உருவானது வந்து நம்ம மாவட்டத்துல தான். அப்போ இந்த தனி சிறப்புகள் எல்லாம் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து மீண்டும் இப்போ கேகே காய்ஸ் கேகே பாய்ஸ் வந்து கொண்டு போறாங்க ஒரு. அதே போல வந்து கன்னியாகுமரி வந்து இன்னும் பல விதத்துல வந்து ப்ரமோட் பண்றதுக்கு பல டீம் வந்து அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நீங்களும் என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி உங்க நேமே அப்படி வச்சிருக்கீங்க. சரி, சூப்பர், நல்ல விஷயம். அப்புறம் இந்த சாங் பண்ற அப்புறம் உங்களுக்கு யாராச்சும் வந்து அடுத்த நீங்க ஒரு படைவு பண்றீங்கன்னா அது கண்டிப்பா நாங்க இது உதவி பண்ணுவோம், ஸ்பான்சர் பண்ணுவோம், இல்ல உங்க சாங் எது எந்த ஹெல்ப் பண்ண கேளுங்க அப்படின்னு யாராச்சும் வந்து கேட்டாங்களா இல்ல ஏதாச்சும் ஃபோன் கால் ஏதாச்சும் வந்துச்சா? இப்போ அது சொல்ல போனா டோட்டலா வந்து இந்த சாங் வந்து இந்த சாங்கை பற்றிய நான் சொல்றேன், 1 இயர் வந்து இந்த லிரிக்ஸ் ரைட்டிங்ல இருந்தது பதப்படுத்த, அதாவது பதப்படுத்த வைப்போம் இல்ல இந்த ஒயின் தயாரிக்கலாம், அதே மாதிரி 1 இயர்ல இது வந்து உரம் கட்டி வைக்கப்பட்ட ஒரு ரெடி பண்ணி அப்படியே வச்சிருந்தீங்க. ஆனா இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன, கவர்மெண்ட் கூட நான் சொல்லுவேன், ஏன்னா பணமதிப்பிழப்பு தான் ஒரு ஸ்பான்சரால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியல. பணமதிப்பிழப்பு அந்த ஒரு ஒரு திருத்தத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வரலன்னா நிச்சயமா எல்லா மக்கள்கிட்ட வந்து பணம் இருக்கும், பணம் இருக்கும்போது ஹெல்ப் பண்ற ஒரு மனம் இருக்கும், மனம் இருக்கும்போது பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கும். அதனால சரி, அப்புறம் வேற இப்போ எப்படி சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்ல பேசுனா ஒரு வேற ஒரு டீம் நம்ம ஊரில் வேற ஒரு டீம் வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சரி ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க கேகே காய்ஸ் சேர்ந்து ஒரு நம்ம இந்த ஒரு டீம் எக்ஸாம்பிள் ஒரு டீம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க எப்படி நம்ம இப்படி சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்லை நாங்கள் ஒத்துக்கு தான் பண்ணுவோம் அப்படியே இல்லை இல்லை சேர்ந்து பண்ணலாம்
அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது இந்த இந்த ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு கலைஞனும் அது கேமராமேனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க வந்து நம்ம யாராலையுமே கண்டுகொள்ளாமல் ஒரு திறமையை வச்சு ஓரம் கட்டப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்து உருவானா அவருக்கு பேக்கப் சப்போர்ட்டில் நான் நிச்சயமாக இருப்பேன். கண்டிப்பாக இருப்பேன். சூப்பர். அப்போ கஷ்டப்பட்டு வரவங்க ஒரு ஹெல்ப் இருந்து கிடைச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி. கண்டிப்பாக நல்ல சூப்பர், நல்ல விஷயம். எப்படி இந்த பாட்டுக்கு ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இப்படி எடுத்துக்கலாமே இந்த பாட்டை, ஏன் அப்படி எடுத்தீங்க, இல்லைன்னா இப்படி பண்ணிருக்கலாமே இந்த பாட்டை அப்படின்னு நினைவுட்டுவாங்க லிரிக்ஸ் நல்லா இல்லை, இந்த சாங் வந்து டான்ஸ் நல்லா இல்லை, ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா இல்லை. அப்போ இதெல்லாம் பேசும்போது என்னோட மனசில் வந்து என்ன இது வரோம்னா பேசுகிற நீயே நல்லா இல்லை அப்படின்னு. அப்படி சரி ஓகே. அப்போ அனுச்சு கண்டிப்பாக ஃபீல் ஃபீலிங்ஸ் நோ ஃபீல் என்னென்னா இதில் வரும்போது என்ன சொல்றது, அன்னை தெரசா கூட ஒரு வாட்டி வந்து மும்பையில் வந்து தொழுநோயாளிகளுக்காக வந்து அந்த கலவரம் நடக்கும்போது வந்து பிச்சை எடுக்க போனாங்க. போகும்போது ஒருத்தன் வந்து ஒரு வியாபாரி வந்து கருத்து போனேன். அதை வந்து அந்த அன்னை தெரசா என்ன சொல்றாங்க, ஒரு இது வந்து எனக்கு நான் வச்சுக்கிறேன் இந்த குழந்தைகளுக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மறுக்கையை கட்டினேன். அதே போல யாரும் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த நேரம் மட்டும் நான் வந்து அகில இந்திய காது கேளாதவர் சங்கத்தினுடைய தலைவராக மாறுவேன். அவரையுமே கேட்டுக்கிடலாம். அப்போ யார் என்ன சொன்னாலும் எதுவும் கேட்கற கிடையாது. காலை பற்றிட்டு என்னுடைய காலை வாங்கி இன்னொரு காலை விட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல விஷயம் நம்மகிட்ட மைண்டில் ஏற்றுறது அந்த மாதிரி. சூப்பர், நல்ல விஷயம். சரி அப்புறம் வேற இப்போ இதை தவிர இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தவிர அதை தாண்டி வேற இப்போ நம்ம யூடியூப்ல நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் யூடியூப் அந்த மாதிரி யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கமெண்ட்லையோ இல்லைனா இல்லாமல் உங்கள் காண்டாக்ட் டீடைல்ஸ் எடுத்தோ இந்த பாட்டை இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லைனா நல்லா இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த ஒர்க் இப்படி இருக்கு இந்த ஒர்க் இப்படி அப்படியே பாராட்டினாங்களா இல்லை எனக்கு குறை அந்த மாதிரி வந்துச்சா? அதாவது எனக்கு வந்து நிறைய அந்த நண்பர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது இது இதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் நல்லா இருந்திருக்கு ப்ரோ அப்படின்னு. ஆனால் எனக்கு சில விஷயங்கள் திருப்தி இல்லை. ஆக்சுவலாக விஷுவல் பெருசாக வரல, ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா முதல் நான் வந்து ஆக்சுவலாக நான் முதல் ஒரு அனுபவம் நெக்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு 35 மார்க் வாங்கி வந்து ஜெயிச்சிருக்கோம். ரஜினிகாந்த் படத்துல கூட வரும் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஓகே இல்லையா, அவனுக்கு 9 புண்டாட்டி கேட்கலாம். அதனால என்ன கிண்டல் பண்றதுக்கு முதல்ல உனக்கு வந்து ஒரு திறமை இருக்கணும். கிண்டல் பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். திறமை இருந்ததுன்னா நீ கேட்கலாம். இப்ப நீ பெரிய ஒரு டைரக்டர்னா நீ என்ன கேக்குறான், நீ என்ன எப்படி பண்றீங்க? இப்ப இந்த திலீப் வர்மன், இப்ப இறந்து போன மறைந்த மரியாதைக்குரிய நாமத்துக்குமார், இவங்க எல்லாம் என்னடா லிரிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் அதை கட்டுப்படுக்க தயார். ஏன்னா இதே துறையில வந்து அவங்க வந்து குற்றாலீஸ்வரன் மாதிரி வந்து கடல்ல நீந்தி இருக்காங்க, சுயேஷ் கல்வி வந்து அவங்க கடந்திருக்காங்க. நீ ஒரு குட்டையை கூட தாண்ட முடியல, நீ வந்து என்ன கிண்டல் பண்ணும்போது எனக்கு அதை நேரம் அப்படி. ஆனா அவங்க பாத்துருக்காங்களே, இப்ப நம்ம பள்ளி போடுற படைப்பவங்க பாத்துருவாங்க, கேக்கதானே செய்வாங்க. ஆமா, மனகுமரல் எரிச்சல் எரிச்சல் இருக்கும். ஆனா அதை பத்தி நான் பொருளாதாரத்துக்கு வந்து எந்த வாய்ப்பும் இல்லாம எப்படி பண்ணா அப்படின்னு முதல் அதை அப்படி பாக்கணும் அப்படின்னு. சாங்க இறக்கணும் எனக்கு இருக்கிற ஏதாவது இவ்வளவு வியூவர்ஸ் வரணும் இந்த மாதிரி இருக்க வேதனை விட இவன் எப்படிதான் இறக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேதனை இருக்க மக்கள் நிறைய இருக்காங்க. ஓ, அப்ப அவங்களோட இது அப்ப எப்போ அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து 100% வந்து இது வந்து சரியான நேரத்தில் வந்து அமௌண்ட் அந்த லைனில் வந்து செட்டாக இருந்தால் கூட இதை இந்த அளவு கிரியேட் பண்ணி அதனால் கொண்டு போக முடியாது. காரணம் அதாவது பசிச்சாதான் நமக்கு வந்து இந்த ஃபுட்டோட ஞாபகம் வரும், பசிக்காத நமக்கு வராது. இதில் கஷ்டப்பட்டனால தான் என்னால் இந்த அளவாக கொண்டு முடிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக நல்ல விஷயம். சரி, இனிமேல் மேலும் மேலும் நல்லா பண்ணுங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயம், ஆரம்பத்தில் நான் வந்து கவிதை இது பண்ணேன். அப்போ குங்குமத்தில் இருந்து 150 ரூபா ப்ரைஸ் வாங்கினேன். என்னன்னா ஜாதி ஒற்றுமைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கவிதை பண்ணேன். அப்படின்னா வீணை பார்ப்பதில்லை விரல்கள் யாருடையது என்று, காதல் பார்ப்பதில்லை மனங்கள் யாருடையது என்று, கருவறை பார்ப்பதில்லை குழந்தை எப்படி என்று, கல்லறை கூட பார்ப்பதில்லை பிணங்கள் யாருடையது என்று, மனித மனங்களை நீங்கள் மட்டுமே பார்க்கிறீர்கள் உங்கள் ஜாதி வரை
இதனோட ஃபர்ஸ்ட் படைப்பு. நெக்ஸ்ட் அரட்டரங்கத்தில் பேசினேன், அதுக்கப்புறமா கட்சி பேச்சாளரானே, கவுன்சிலரானே, இப்போ எந்த துறையில் வந்திருக்கேன். ஆக்டர் ஆகுறதுக்கு என்னுடைய மனசு வந்து பெருசாக ஒத்து கிடையாது, ஆனால் நான் எழுத்தாளர் ஆகணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும். கண்டிப்பாக நல்ல ரெட் ஃபிரேம் சைட்லேருந்து கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நல்ல ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் பெரிய ஒரு எழுத்தாளர் ஆவீங்க, கண்டிப்பாக நிறைய படங்கள் நிறைய காவியங்கள்லாம் எழுதுவீங்க அப்படிங்கிற எங்களோட சைட்லேருந்து எங்களோட சப்போர்ட் எப்போ உங்களுக்கு இருக்கும், எங்களோட வாழ்த்துக்களும். இப்போ ரெட் ஃபிரேம் இவங்க அவங்கள பார்த்ததுல இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும்? அட்வைஸ் கிடையாது, உண்மையில சொல்ல போனால் அதாவது என்னுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய இப்படி வந்து பேட்டி போடணும், இந்த மாதிரி வந்து என்னை வந்து வெளிச்சத்தில் காட்டுறதுக்கு நான் உங்களை தான் வந்து பாராட்டுறேன். காரணம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய அறிவாளி ஒரு ஒரு கலைஞனாக இருந்தால் கூட அவன் கிராமத்து கட்டில் வந்து அவனுடைய அறிவை வந்து புதைச்சா அந்த மண்ணோட புதஞ்சு போவோம். கண்டிப்பாக அதை வெளியே நம்ம கொண்டு வரணும். அந்த காதலுக்கு கூட நான் இந்த 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 சாங்கை வந்து சொல்லியிருப்பேன், மண்ணில் புதைக்கும் மனித விதைகள் கல்லறை மரமாக எழுகிறது, உண்ணில் புதைத்த எந்த நிதையும் விழுந்து நொறுங்கி சிதறியது. அது எதை வந்து கம்பேர் பண்ணி எழுதுனேன்னா, மண்ணில் வந்து ஒரு மனிதனை வந்து கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, மண்ணில் வந்து ஒரு மனிதனை வந்து புதைச்சா அது வந்து கல்லறை, அந்த மனிதன் வந்து விதை கல்லறை மேலே எழும்பும், ஒரு விதையை போட்டால் செடி மேலே எழும்பும். ஆனால் ஒரு லவ்வருக்கு மனசில் வந்து நம்மளை வந்து புதைச்சா அது வந்து வேஸ்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் பொண்ணு மனசில் நம்ம வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சரி, அப்போ இந்த லவ் இந்த லவ்வை இது பண்ணி இவ்வளோ தாக்கமாக எழுதிருக்கீங்கன்னா, அப்போ ஏதோ பெருசாக லவ் மேட்டர் இருக்கு? 100% அந்த லவ் மேட்டர் கிடையாது. ஏன்னா அது கிடையாது, என்னன்னா இன்னைக்கு அந்த லவ் எப்படி இருந்துட்டு இருக்கு, லவ்னா செட்டில் ஆன தான் லவ். அப்போ அந்த சுற்றுச்சூழலை வச்சு தான் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் ட்ரெஸ் அவன் அதாவது ட்ரெஸ் கோடுனா பிராண்டட் போட்டிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட். அவன் நல்லவனா கெட்டவனான் இருக்கெல்லாம் கற்காலத்திலேயே புதஞ்சு போச்சு. அன்னைக்கெல்லாம் வித்தியாசமான காதல் இருந்து இன்னும் அப்படி கிடையாது. அவன் வந்து இப்போ வந்து நல்ல பிராண்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவன் ட்ரெஸ்ஸிங் டூவில் இருந்தது. இந்த காதல் படத்துல சந்தியாவுக்கு எல்லாம் லவ் வரும், அது வந்து உண்மையான லவ்னு சொல்லலாம். காரணம் அவன் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து வர லவ் இல்லை, இன்னைக்கு வந்து பொருளாதாரம் இப்ப நம்ம வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் சரியும் போது இந்தியா வந்து சரியும், காதலனுடைய பொருளாதாரம் சரியும் போது காதல் சரிவாரு. எங்களை ஒரு டீமா இது பண்ணி வந்து எல்லாருக்கும் வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்டர்வியூ கீழே வந்து லிங்க் இருக்கு, பாருங்க, ஓடி போ பாட்டை பாருங்க, அவங்க டீமோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல என்ன தோணும் அதை அப்படியே கமெண்ட்ல வந்து அப்படி எழுதி கிளிச்சு தள்ளுங்க. சரியா? சரி சரி ப்ரோ, தேங்க்ஸ் சொல்லிடுறோம். சரி, நன்றி.